சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 130 ரூபாய்க்கு தக்காளி விற்கும் நிலையில் பண்ணை பசுமை நுகர்வோர் கடையில் ஒரு கிலோ தக்காளி 79 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது குறித்து நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் தாமரை செல்வன் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சென்னையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக காய்கறிகளின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தக்காளி 1 கிலோ தக்காளி 130 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அதிருப்தியில் பொதுமக்கள் இருந்து வந்தனர். இந்நிலையில் பண்ணை பசுமை அங்காடிகளில் காய்கறிகளின் விலை சற்று குறைவான விலையில் விற்பனை செய்யப்படுவதால் அங்கே ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்து தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி சென்று வருகின்றனர். அந்த காட்சிகள் தற்போது நாம் பார்க்கலாம். தற்போது நாம் தேனாம்பேட்டையில் உள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடையில் இருக்கிறோம். இங்கு அனைத்து வகையான காய்கறிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காய்கறி கடைகளில் காலையிலிருந்து அந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வருகின்றனர். குறிப்பாக தக்காளி வெளி சந்தையில் 130 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் இங்கு 79 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸ் அதே போல் வெளி மார்க்கெட்டில் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் பீன்ஸ் இங்கு 1 கிலோ 71 ரூபாய்க்கும், அதே போல் வெங்காயம் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் வெங்காயம் இங்கு 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதுபோல் அனைத்து காய்கறிகளிலும் இங்கு சந்தை விலையை விட சற்று குறைவாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் காலையிலிருந்து வந்து இங்கு தங்களுக்கு தேவையான பொது காய்கறிகளை வாங்கி வருகின்றனர். பழக்கத்தை விட இப்போ இந்த காய்கறிகளின் விலை வெளி மார்க்கெட்டில் அதிகமாக இருப்பதால் தற்போது இங்கு பழக்கத்தை விட ஏராளமான பொதுமக்கள் வந்து தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வருகின்றனர். தினமும் 3000 கிலோ தக்காளிகளை கிருஷ்ணகிரியிலிருந்து இதற்காக கொள்முதல் செய்து வந்து இங்கிருக்கும் சென்னையில் உள்ள பண்ணை பசுமை அங்காடிகள் வைத்து விற்பனை செய்யப்படுவதாக இங்கிருக்கும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் மொத்தம் 32 பசுமை பண்ணை அங்காடிகள் இருக்கிறது. அதே போல் தமிழகத்தில் 60க்கும் மேற்பட்ட பண்ணை பசுமை அங்காடிகள் இருக்கிறது. அந்த அனைத்து கடைகளிலும் இதே குறைந்த அளவிலான விலையிலே காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காலையிலிருந்து ஏராளமானோர் இங்கு காய்கறிகள் வாங்கி வருகிறார். அது குறித்து கேட்போம். சார் சார் வணக்கம் சார். மற்ற வெளி மார்க்கெட்டை விட இப்போ இங்கே காய்கறியோட விலை கம்மியாக இருக்குது. இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா 130 ரூபா இருக்குது, இங்கே 79 ரூபாய்க்கு விற்பனை இருக்கிறாங்க. எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது இப்போ கவர்மெண்ட் ஷாப்லேயுமே. ஓகே, இங்கே இப்போ கம்மியாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல, வெளி மார்க்கெட்டை விட இங்கே பரவாயில்ல விலைவாசி. நீங்கள் வழக்கமாக இங்கே வரோம்? ஆமாம், வழக்கமாக வாரம் வரேன். ஓகே ஓகே. இப்போ கோயம்பேடுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது? கோயம்பேடு நிலவரம் எனக்கு தெரியல. சரி, இங்கே மற்ற இடங்களை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி ஓகே. இப்போ இங்கே இருக்கும் வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற வெளியே இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே இங்கே வந்து நாங்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் தங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் வாங்கிட்டு வரதா அவங்க சொல்கிறாங்க.